பாலகொண்டையா பாம்பு மாதிரி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீனா எனக்கு உசுறு. நீ நல்லா இருக்கணும். டேய் நாய், நான் நல்லா இருக்கணும்னா நீங்க இந்த போடா. ஏன் முன்னால வராத? ஏன் மூஞ்சிலே புளிக்காத? போகணுமா? உன்னை விட்டு போகணுமா? சரி போயிடுறேன். உன் முன்னாடி நான் திரும்ப வரவே மாட்டேன். போயிடுறேன். ஆனா அதுக்கு ஒன்னே ஒன்னு நீ செய்யணும். ஒரே ஒரு தடவை நான் சொல்றபடி நீ கேட்கணும். மனுஷனாடா நீ? உடம்புல ரத்தம் ஓடுதா இல்ல சாக்கடை ஓடுதா? இப்படி பேசிட்டு உனக்கு கூசல. ஐயே, தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாது. இது ஒரு நல்ல சான்ஸ். உன்னோட புருஷனும் வீட்ல இல்ல, உன்னோட லவ்வர் அந்த பாகவதரும் இல்ல. டேய் அசிங்கமா பேசாதடா, அவர் தங்கமான மனுஷன்டா. நீ அவரை பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவன்டா. அது சரிடா, உன் மனசுக்கு பிடிச்சவரை நீ விட்டு கொடுப்பியா? சரி, எனக்கு எதுக்கு அந்த பேச்செல்லாம்? கெஞ்சு கேட்டுக்கிற, நீ பணிஞ்சு போயிட்டா நோ வயலன்ஸ். டேய் வேணாண்டா, இந்த அளவோட போயிடு. என் வீட்டு ஆளுங்க வந்தாங்கடா உன்னை கண்ணு கண்ணமா வெட்டி போட்டுருவாங்கடா. வரட்டும், பட்ட பகலியே நீ என்ன எதிர்த்து பேசுறேன்னா நீனும் எல்லாத்துக்கும் துணிஞ்சுதானே வந்திருக்கேன். கொலைக்கு கூட அஞ்ச மாட்டேன்டி. என்ன விடுறா, என்ன விடு, என் வாழ்க்கையை கெடுத்துறாத. உனக்கு கையெடுத்து கூப்பிடுற விடுறா. நம்ம ஊர்ல எப்படி ஒரு பஞ்சாயத்து, அதுலயும் ஊர்ல நீ விவரமான ஆளு. உன் பேர்ல பிராது சொல்லி மக்கள் கூடி இருக்கிறது மனசு கஷ்டமாவும் இருக்கு, வேதனையாவும் இருக்கு. என்னப்பா ஆச்சு? என்ன சொன்னீங்க? நான் விவரமான ஆளா? இத்தனை காலமா நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் ஒரு முட்டா பையனை என் பொண்டாட்டி நிரூபிச்சிட்டான். நீ ஒரு லாய்க்கு இல்லாதவன்டா, ஏமாறிடா அப்படின்னு காலத்துக்கு அழியாத மாதிரி ஒரு மைய என் மூஞ்சில பூசின மாதிரி அசிங்கத்தை பூசிட்டு போயிட்டான். கதிரேசா, உன் பொண்டாட்டியை பத்தி இந்த ஊருக்கே தெரியும். அது நல்ல பொண்ணு, அது மேலேயா இப்படி பழிய சொல்ற? என்னங்க பேசுறீங்க? இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் விட எனக்கு தாங்க அவ முக்கியம். எல்லாருக்கும் அவ கதிரேசனுடைய பொண்டாட்டி அம்பிட்டுதான். ஆனா எனக்கு அவ என் உசுறு தெரியுமா? என் பிள்ளைங்களுக்கு அம்மா. இவ எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொன்னா உங்க எல்லாருக்கும் அது வெறும் தகவல். ஆனா எனக்கு அப்படியா? என் எத்தனை வருஷம் வாழ்க்கை, என் ஆசை, என் நம்பிக்கை, என் கனவு, என் எதிர்காலம், என் பொழப்பு எல்லாமே தரமட்டமா நொறுங்கி போச்சியா? என் நெஞ்சு வெடிச்சு நான் சாவலையே தவிர அதுக்கு ஈடான வேதனையில தான் நான் இருக்கேன். கதிரேசா, முடிவுதான் என்ன? முடிவு தானே. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சுயா. இப்ப கூடி இருக்கிறது ஊர் ஜனங்களுக்கு விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக தான். ஏன்னா நாளைக்கு யாராவது டே கதிரேசா உன் பொண்டாட்டியை கடத்தவர்களை பார்த்தேன்டான்னு என்கிட்ட சொல்லிடக்கூடாது இல்லையா? அதான் இனிமே இவ என் பொண்டாட்டி இல்ல, இவளுக்கோ எனக்கோ எந்த சம்பந்தமும் இல்ல, இவளை அத்து விட்டுருக்குன்னு சொல்லதான் இந்த பிரார்த்தனை நான் கொடுத்தேன். என்ன கதிரேசா, எடுத்த எடுப்புல இப்படி அத்து விட்டுருங்கன்னு சொன்னா எப்படி? பிரச்சனை சரி பண்றதுக்கு பேசி தீக்கலாமே. ஒரேடியா வெட்டி விடுங்க அத்து விடுங்கன்னா எப்படி? இது குடும்பம் இல்லையா? ம், குடும்பம் தான். அதை நான் மட்டும் நினைச்சா போதுமா? ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை பெத்த இவ மனசுல அந்த நினைப்பு இருக்கணும்ல. ஏமா, நீ அமைதியா இருந்தா எப்படி? உன் புருஷன் என்னென்னமோ சொல்றாரு. எங்க யாராலுமே நீ அப்படிப்பட்ட பொண்ணுன்னு எங்களால நம்பவே முடியல. ஏன்னா இது நாள் வரைக்கும் நீ இந்த ஊர்ல நடந்துகிட்ட விதம் அந்த மாதிரி. இதுவே ஊர்ல வேற எவனாவது உன் மேல தப்பு சொல்லியிருந்தானா நானே அவனை நாலு அற விட்டுருப்பேன். ஆனா சொல்றது உன் புருஷன். அதான் நாங்களே குழம்பி போயிருக்கோம். நீ சொல்லுமா, இதுக்கெல்லாம் உன்னோட பதில் என்ன? நான் விதியை தயான் வந்து கரணும். ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன பாம்பு கடிச்சிருச்சு. அப்படியே உசுறு போயிருந்தா எல்லாமே நல்லா இருந்திருக்கும், சந்தோஷமா செத்துருப்பேன். ஆனா என் உசுர இவன் நான் காப்பாத்தினா. உயிரை காப்பாத்துறவங்கள தெய்வம்னு சொல்வாங்க. ஆனா என் உயிரை காப்பாத்தினது சைத்தான். இவன் ஒரு சைத்தான். பொம்பளைங்களை வெறும் சதியா பாக்குற கேடு கேட்ட பொறுக்கி பையன். இந்த நாசமா போன பையதான் எல்லாத்துக்கும் காரணம். இவனாலதான் ஒரு பாவம் மரியாத நானும் இந்த வாத்தியாரும் உங்க முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறோம். என்ன நடந்துச்சுன்னு தெரியுங்களாயா? வீட்டுல நான் தனியா இருந்தேன். அப்ப இவனை கெடுக்க பார்த்தான். ஐயோ ஐயா, அப்போ வாத்தியார் வந்து இவனை அடிச்சு விரட்டி என்னை காப்பாத்துறாரு. அப்போ உள்ள வந்தே புருஷன் என்னையும் வாத்தியாரையும் தப்பா நினைச்சிட்டாரு. என்னையா செல்வராணி சொன்னதெல்லாம் நிஜமா? ஏதாவது போய் சொன்ன இந்த இடத்துல இங்கேயே வச்சு உன்னை பலி போட்டுருவோம். ஐயா, ஒரு விஷயம் நான் முதல்லயே சொல்லிடுறேன் ஐயா. என்னோட தொழிலும் பூமியில அடியில எங்க நீரோட்டம் இருக்குன்னு பார்த்து சொல்றது. அதுக்குதான் சின்னையா முதலாளி என்ன இங்க வர வச்சாரு. நீரோட்டம் பார்க்கறது மற்ற தொழில் மாதிரி கத்துக்கிட்டு வர்றது கிடையாது. அதுக்குன்னு தெய்வ அனுகிரகம் வேணும், மனசு சுத்தம் வேணும். இருந்தாதான் என் தாய் கங்கா மாதா பூமி கடியில நான் இங்க இருக்கேன்டா மகனே சொல்லி தான் இருக்கிற இடத்தை எனக்கு காட்டி கொடுப்பா. என் தொழில் எனக்கு சாமி, அந்த கங்கா மாதாவோட பிள்ளைங்கண்ணா. அவன் என்ன மகனா ஏத்துக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நான் குறைச்சு கொடுத்து ஒரு இடத்துல கூட தண்ணி இல்லாம இருந்ததே இல்லை. இன்னைக்கு நான் தப்பா நடந்துக்கிறனோ, இன்னைக்கு நான் போய் சொல்றனோ, இன்னைக்கு நான் ஒழுக்கம் தப்பி நடக்கிறனோ, அன்னைக்கு நீங்க யாரும் என்ன தண்டிக்க வேண்டாம். அந்த கங்கா மாதா ஜலமாதா அவளை என்ன தண்டிச்சிருவா, அவளை என்ன தண்டிச்சிருவா. என்ன, இந்த தொழிலுக்கு வாக்கு சுத்தம் மனசு சுத்தம் ரொம்ப முக்கியம் ஐயா. அதெல்லாம் சரி, ஆனா செல்வராணியை பத்தி எங்களுக்கு தெரியும், அது போய் சொல்லாது. தாயே என்ன மன்னிச்சிருமா. ಮೊಳಕೆಲಪತ್ತೆ ಇದುಬೇಕು ನಾನು ತಪ್ಪು ಪೇಸದೆ ಇಲ್ಲ ಹಣ ಇಪ್ಪ ಮೊದಲು ಮರಿಯಾನ ಪೇಸ ಪೋರೆ दा எங்க அம்மா கிட்ட गंगा माता கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏனா என்ன வாழ வைக்கிறதே गंगा माता தான் அந்த அம்மா ஏதோ ஒரு சூழ்நிலை தப்பு பண்ணிருச்சு அது அவங்க இஷ்டம் ஆனா அதுல என்ன மாட்டி விட்டு அவங்க தப்பிக்கணும் நினைக்கிறது அது என்ன சார் நியாயமோ करतको इन्दमा नल्ला पोमलदा इंद वात्यारू नल्ला मनुष्यदा ஆனா இந்த விஷயத்துல என்னவுக்கு பலி கொடுத்துட்டு அவங்க தப்பிக்க பார்க்கறாங்க உருப்பட மாட்டடா நீ నేను முதல்ல இருந்தே எல்லா விஷயத்தையும் கதிரேசன் சார் கிட்ட சொல்லி அவரை வான் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் வேணும்னா அவர்கிட்டயே கேளுங்க ஐயா இந்த அம்மா நல்லா பாடும் वात्यारू आउंगा पाट्टु केट्टु पाराटी अदुला अंदा अम्मा मयंगी अदुकप्पुरम वात्यार पाट्टु केट्टु अंदा अम्मा पाराटी अदुला इवंगा मयंगी रेंडु पेरुम ओरुत्तर मेल ओरुत्तर प्रियमायिट्टांगा सार नडुवुल नान एन्न सेय्य मुडियुम இந்த ஆளு கூட இருந்ததால எனக்கு இதெல்லாம் தெரியும் ராத்திரி இந்த ஆளு இந்த அம்மாவோட குரல வர்ணிப்பாரு அழகா வர்ணிப்பாரு எல்லாத்தையும் வர்ணிப்பாரு கோயில வச்சு பாத்துக்கிட்டாங்க ஊரை விட்டு ரெண்டு பேரும் ஓட போறதா வாத்தியார் சொல்லிட்டு இருந்தாரு ஐயோ இது பாவமாச்சே தப்பா போதேன்னு నేను కదిరి సంసార్ కిట சொல்லி బ్రేక్ పోడ సొన్నే ఆనా అందుకులే ఏనేనమో నర్దు పోచే సామి పావి ఇప్డి అడుకడుక వాయి కుసావు పోయి సొల్రియడా నీ వెలగ మాటడా నీ నల్లవ ఇర్క మాటడా పాతింగలా సారు పావం పన్నవనే శాపం కుడుకరా సారు ఇంద వాత్యారు అంద అమ్మావుకు లవ్ ఇంటర్లా ఇందువా సార్ ఎనకు పరిచి కాటువా అవల లవ్ పడరా సారు వేరే పంచాయత్ తలవరు వాంగో అంద లవ్ లెటరు కదిరేసన్ సార్ வீட்ல இருக்க இல்லன்னு நீங்களே பாருங்கோ వాంగో సార్ அந்த மாணிக்க வாசகம் ரச்ச படிக்கிறா அதுக்கு செல்வராணி சிரிச்சு வளைந்து சார் அது ரெண்டு வெளியில இருந்து பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு லெட்டர் எடுத்து பீரோ மேல வச்சிருச்சு சார் நான் காட்டுறேன் சார் கது தருங்க வாங்க சார் இதான் படிங்க சார் நீங்களும் பாருங்க இந்தாங்க இந்த கர்மத்தை நீங்களே சத்தமா படிங்க இன்று மட்டும் இல்லை என்றும் உன் சொந்தமடி என் இதய ராணியே எந்தன் பேச்சும் மூச்சும் வாழும் வாழ்வும் இனி உன்னோடுதான் சீக்கிரமே சேர்ந்திடுவோம் உன்னை ஏற்பதற்கு காத்திருக்கிறேன் எப்போது நம் புது வாழ்வு அப்படின்னு கேக்குறானா ஓடி போற பிளான் தானே இதுக்கு மேல விசாரிக்க என்ன இருக்கு ஐயா நம்பாதீங்க இதுவும் பாலகொண்டையா சூழ்ச்சிதான் ஐயா இது அவன் லெட்டர் என்னையா பேசுற அவனுக்கு தான் தமிழ் எழுத படிக்க தெரியாத இந்த கையெழுத்து யாரோடது இந்த வாத்தியாரோடது தான் ஐயா இது நான் எழுதுனதாயா ஆனா இவனுக்கு எழுதல இவன் மெட்ராஸ்ல ஒரு தமிழ் பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னாயா அந்த பொண்ணுகிட்ட கொடுக்கறதுக்கு என் கையால எழுதி வாங்கினாயா எப்ப எழுதி கொடுத்த நேத்து ராத்திரியா பொய் மேல பொய்யா சொல்லிட்டு இருக்கான் அந்த வாத்தியாரு வாலகொண்டையா கூட சண்டை போட்டுட்டு இருந்தவன் அவன் அயோக்கியன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் எதுக்காக அவனுக்கு இவன் எழுதி கொடுக்கணும் கேளுங்க அத ஐயா எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையும் எனக்கு எதிராக இருக்கியா ஆனா நான் சொல்றது சத்தியம் ஐயா இவன் நல்ல மாதிரி நடிச்சு என்கிட்ட எழுதி வாங்கினாயா யாருக்கிட்ட போய் சொல்ற என்னை பார்க்காம மூஞ்ச திருப்பிக்கிட்டு இருந்தேயா? உன்கிட்ட நான் கெஞ்சினேனா? நான் மெட்ராஸ்க்கு போனதே இல்ல. எனக்கு அங்க ஒரு லவ்வர் இருக்கானு ஏன் முன்னாடியே கதை ஓடுறியா? தமிழ் எழுத படிக்க தெரியாத நேனு லெட்டர் எழுதுனேனு உங்க முன்னாடியே போய் சொல்றா பாருங்க சார். சரி பொண்டாட்டிய கூட்டிட்டு வரேன்னு சொல்லி ஏன் முன்னாடி தானே கார் ஏறி போனேன், அப்புறம் ஏன் திருப்பி வந்த? அப்படி கேளுங்க சாரு, உங்க முன்னாடி டிராமா பண்ணிட்டு நீங்களும் கதிர் சாரும் சாவு வீட்டுக்கு போறது தெரிஞ்சு திரும்பி வந்து அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சிட்டு இருக்க சொல்லுப்பா. போனவன் எதுக்காக திரும்ப வந்த? ஐயா, நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல போய் கையெழுத்து போடலான்னு போனேன். அங்கிருந்து ஊர்ல என் பக்கத்து வீட்டுக்கு போன் பண்ணேன். இந்த மாதிரி நான் வரேன்னு என் சம்சாரத்துக்கிட்ட தகவல் சொல்லி பேசினேன் ஐயா. ஆனா என் சம்சாரம் அதுக்குள்ள கிளம்பிட்டதாகவும் இங்கதான் வந்துட்டு இருக்கிறதாகவும் அவங்க தகவல் சொன்னாங்க ஐயா. அதனாலதான் என் திரும்பிங்க வந்துட்டேன். என்ன கதிரேசா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிய? என்ன தோணுது உனக்கு? முடிவா என்னதான் சொல்ற? என்னங்க சொல்றது? நான் என்னத்த சொல்றது? ஒரு ஆம்பளைக்கு இதை விட ஒரு அசிங்கம் வேணுமா? இத்தனை நாள் பொழைச்ச பொழப்பு, சம்பாரிச்ச மரியாதை எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிற. எல்லா மான அவமானத்தையும் கூவி கூவி ஏலத்துல விடுற மாதிரி இருக்குங்க. இனிமே எந்த விசாரணையும் வேணாம். இப்படிப்பட்ட ஒருத்திய பார்க்கறத எனக்கு அவமானம். இவனுக்கு வேண்டாம். என் பிள்ளைங்களுக்கு வேண்டாம். அவளை தயவு செஞ்சு வெட்டி விட்டுருங்க. உங்க வாயில அப்படிலாம் சொல்லாதீங்க. கூட வாழணும் நீ வந்த என் பிள்ளைங்க அனாதை ஆயிடும். அதுக்கப்புறம் எனக்கு ஜெயில் தானே. எனக்கு எல்லாருமே முக்கியம் தாங்க. எனக்கு நீங்க முக்கியம், நம்ம பிள்ளைங்க முக்கியம். என்கிட்ட இருந்து நம்ம பிள்ளைங்களை பிரிச்சிடாதீங்க. உங்களுக்கு என் மேல தானே வெறுப்பு, என்ன தானே பிடிக்கல, என்ன துரத்தி விட்டுருங்க. என் பிள்ளைங்களோட நான் போயிடுறேன். ஆனா என் பிள்ளைங்களை என்கிட்ட பிரிச்சிடாதீங்க. முடியவே முடியாதுங்க. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. அதுங்க ஆத்தா மாதிரி வளர்ந்துடக்கூடாது. ஒழுக்கம் கெட்டவன் நிழல் கூட என் பிள்ளைங்க மேல படக்கூடாது. என்ன கதிரேசா, என்ன இருந்தாலும் அவ பெத்தவை இல்லையா? அதையும் நீ பாக்கணும் இல்லையா? எதையா நான் பாக்கணும்? எதை பாக்கணும்? நான் பார்த்தது என்ன தெரியுமா? எல்லாரும் கேட்டுக்கங்க. என் பெட்ரூம் குள்ள நான் நுழையிறேன். தலையெல்லாம் கலைஞ்சு சட்டையெல்லாம் கசங்கி என் பெட்ரூம் குள்ள இருந்து இவன் வெளியே வரான். போய் பார்த்தா நிக்கிறாளே என் அருமை பொண்டாட்டி, சேலைய கட்டிக்கிட்டு இருக்கா. அத பார்த்த பிறகு நான் வேற எதையா பாக்கணும்? ஒரு புருஷன் பாக்குற விஷயமாயாது. உங்க வீட்டுல இதே மாதிரி நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? ஒரு கோலம் விழுந்திருக்காது? சொல்லுங்க, எனக்கு என்ன நியாயம் சொல்ல போறீங்கன்னு சொல்லுங்க. பாதகத்தை இவெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இவ்வளவு மொட்டை அடிச்சு கரும்புலி சம்புலி கொடுத்து ஊர்வலம் கூட்டு போனையா? வாத்தியாரோட வேட்டி சட்டையை ஊத்து மரத்துல கட்டுங்கடா. அவன் பொண்டாட்டி வந்து கண்ணால பாக்கட்டான். 2 பேரையும் ஜோடியா கழுத மேல ஏத்தி அசிங்கப்படுத்தணும். அப்பதான் மத்தவங்களுக்கு பயம் வரும். கிட்ட வந்தீங்க வெட்டிடுவேன். ஜாக்கிரதை. இவ்வளவுதான் உங்க எல்லாருக்கும் மரியாதை. ஐயா, எது சரி எது தப்புன்னு தெரியாத நீங்களா ஒரு மனுஷங்களா? பாவீங்களா? பாவீங்களா? அபாட்டமா பேசுறீங்களா? அபாட்டமா பேசுறீங்களா? இத நிக்கிறாங்களே இந்த அம்மா நெருப்பு மாதிரியா? சபையில பாஞ்சாலி அசிங்கப்படுத்தின மாதிரி அசிங்கப்படுத்துறீங்களா? இந்த அம்மா உத்தமியா? தப்பு பண்ணாத பத்தினி தெய்வம் ஐயா. யாரும் பக்கத்துல வராதீங்க, நான் துடிச்சிட்டேன். இந்த அம்மா மேல யாராவது கை வச்சுக்க. वेग மறக்க மாட்டேன், மறக்கவே மாட்டேன்.